சண்டே ஸ்பெஷலா வீட்லையே ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாங்கள் மட்டன் சுக்கா பண்ணோம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு வாங்க அந்த ரெசிபிக்கு உள்ளே போகலாம் இன்னைக்கு நாங்கள் முன்னூறு கிராம் மட்டன் எடுத்துருக்கோம் முந்நூறு கிராம் மட்டனுக்கு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு காய்ந்த மிளகாய் கொஞ்சம் கடுகு உளுந்து அப்புறம் ஜீரகமும் மிளகும் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு பத்து மிளகு இது எல்லாம் தான் தேவையான பொருட்கள் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிள்ளை அந்த காய்ந்த மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா முந்நூறு கிராம் மட்டன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதையும் இப்போ இதோட ஆட் பண்ணிட்டோம் இந்த பீசஸ் எல்லாமே அந்த வெங்காயம் அந்த காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு மஞ்சள் நான் இன்னைக்கு மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் தான் போட்டிருப்பேன் ஸோ கால் டீஸ்பூன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணணும் நான் கிளாஸில் ஒரு கால் கிளாஸ் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணோன்னா அது கிரேவி கன்சிஸ்டன்சியில் போயிடும் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் சுக்கா பண்ணுறனால ரொம்ப தண்ணி லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா இருபது நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு விசில் அப்புறம் இருபது நிமிஷம் சிம்ல வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜீரகத்தையும் மிளகையும் நுணுக்கி இதோட ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அரை குறையா அரைச்சி இதோட ஆட் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் தண்ணி வத்த வைக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி சிம்ல வச்சு நீங்க அதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம் நீங்களும் இந்த மட்டன் சுக்கா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய்